தாய் வீடு பிப்ரவரி 2022. மனிதனின் உடல் உறுப்புகளை உருவாக்கும் முப்பரிமாண அச்சாக்கம். எழுதியவர் சுப்பிரமணியம் ஜெயசீலன். முப்பரிமாண அச்சாக்கம் அல்லது செயற்கை தயாரிப்பு என்பது நவீன விஞ்ஞான உலகின் விந்தமிக்க மற்றொரு கண்டுபிடிப்பு என்றால் அது பிழையாகாது. கணினியில் மென்பொருட்களை கொண்டு வடிவமைத்த ஆவணங்களை எவ்வாறு அச்சுப்பதித்து கொள்ளுகின்றோமோ அதே வகையில் முப்பரிமாண அச்சாக்கத்தினூடாக மூலப்பொருட்களை இட்டு பொருட்களை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். உலகின் பல நாடுகளில் இந்த முப்பரிமாண அச்சாக்க தொழில் நுட்பம் ஆச்சரியப்படும் அளவிற்கு வளர்ந்து ஆதிக்கம் செலுத்த தொடங்கியுள்ளது. விஞ்ஞான பிரபந்தங்களில் நாம் பார்த்த அல்லது வாசித்த காட்சிகளை மெய்ப்பித்து காண்பிக்கும் வகையில் இந்த முப்பரிமாண அச்சாக்க தொழில்நுட்பம் அமைந்துள்ளது. அண்மைய ஆய்வுகளின் மூலம் முப்பரிமாண அச்சாக்க தொழில் நுட்பத்தின் கடந்த கால வரையறைகள் தகர்த்து எறியப்பட்டுள்ளதுடன் பல்வேறு உற்பத்திகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாக வளர்ச்சியடைந்துள்ளது. உணவு, மருந்து பொருட்கள் மற்றும் உடல் பாகங்களை உருவாக்குவதற்கும் இந்த முப்பரிமாண அச்சாக்க தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது என்றால் உங்களினால் நம்ப முடிகின்றதா? கடந்த 2018 கனடாவின் ஒன்டாரியோ மிருக வைத்திய கல்லூரியில் நாய் ஒன்றுக்காக டைட்டானியம் பிளேட் ஒன்றை மருத்துவர்கள் உருவாக்கியிருந்தனர். புற்றுநோய் காரணமாக தலையின் ஒரு பகுதியை அகற்ற நேரிட்ட நாய் ஒன்றுக்கே இந்த முப்பரிமாண அச்சாக்க மண்டையோட்டு பாகம் பொருத்தப்பட்டுள்ளது. மிருகங்களுக்கு இவ்வாறு சிகிச்சை அளிப்பதற்காக முப்பரிமாண அச்சாக்க தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவது போன்று எதிர்காலத்தில் பாதுகாப்பாக மனிதர்களுக்கும் உறுப்புகளை மாற்ற முடியும் என மிருக வைத்திய சத்திர சிகிச்சை நிபுணர் மிச்சேல் ஒப்ளாக் தெரிவிக்கின்றார். இந்த தொழில்நுட்பமானது உலக அளவில் மருத்துவ உலகினையே அடுத்த தளத்திற்கு எடுத்து செல்லக்கூடியது எனவும், ஒவ்வொரு நபரினதும் தனிப்பட்ட மருத்துவ தேவைகளுக்கு அமைய வடிவமைத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய சாத்தியம் ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். முப்பரிமாண உயிரி அச்சாக்கம். முப்பரிமாண உயிரி அச்சாக்கம் என்பது முப்பரிமாண அச்சாக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உடற்பாகங்களை உருவாக்கி கொள்ளும் நடவடிக்கையே. இந்த உயிரி அச்சாக்கம் எனப்படுகின்றது. முப்பரிமாண அச்சு கருவிகளைப் போன்றே உயிரி அச்சாக்கமும் தொழிற்படுகின்றது. எனினும் பிளாஸ்டிக் அல்லது செரமிக் போன்ற பொருட்களை பயன்படுத்தி அச்சாக்கம் செய்வதற்கு மாறாக உயிர் பொருட்கள், குறிப்பாக உயிர்ப்புடனான கலன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இரத்த நாளங்கள் மற்றும் தோல் திசுக்கள் போன்ற வியாகுலமான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு உயிர் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நோயாளியிடமிருந்து தேவையான கலன்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டு அவை வளர்த்தெடுக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த கலன்கள் பொதுவாக ஓர் ஏந்து பொருள் அல்லது சாரக்கட்டுடன் இணைக்கப்படுகின்றன. இந்த ஏந்து பொருட்கள் பொதுவாக பயோபாலிமர் ஜெல் வகையொன்றாக காணப்படும். முப்பரிமாண அச்சாக்கத்தின் போது இந்த ஜெல் சாரக்கட்டையாகவும் கலன்களுக்கு பாதுகாப்பினை வழங்கும் பொருளாகவும் தொழிற்படுகின்றது. கலன்கள் ஜெல்லுடன் இணைந்து கொள்கின்றன. இதனால் அச்சாக்கத்திற்கு அனுமதிக்கும் வகையில் உறுதியானது என்பதுடன் மறுபுறத்தில் ஊட்டச்சத்துக்களின் ஓட்டம் மற்றும் பரவல் மற்றும் செல்களின் இயக்கத்தை அனுமதிக்கும் அளவுக்கு நெகிழ்வானது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இணைக்கப்பட்ட கலன்கள் மற்றும் பயோபாலிமர் ஜெல்களின் கலவையானது முப்பரிமாண அச்சாக்க திசு போன்ற கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான உயிரியல் மையாக மருத்துவ பொறியியலாளர்கள் பயன்படுத்துகின்றனர். அதாவது நாம் அச்சிடும்போது மை வகைகளை பயன்படுத்துவது போன்று முப்பரிமாண அச்சாக்கத்தின் போது கூட்டிணைக்கப்பட்ட கலன்கள் மற்றும் பாலிமர் ஜெல் என்பன பயன்படுத்தப்படுகின்றது.
எதனை அச்சாக்கம் செய்ய வேண்டும் என்பது குறித்த விரிவான வடிவமைப்பு மற்றும் மாதிரி என்பன முதலில் உருவாக்கப்படுகின்றது. மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் அல்லது கம்ப்யூட்டரைஸ்ட் டோமோகிராபி ஆகிய ஸ்கேன் முறைகளின் ஊடாக நோயாளியிடமிருந்து துல்லியமான வடிவமைப்பு பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. பின்னர் துல்லியமான பிரிண்டர் ஹெட்கள், கலன்கள் மற்றும் பயோமைகளை அவை தேவைப்படும் இடத்தில் அச்சாக்கம் செய்து பல மணி நேரங்களில் அதிக எண்ணிக்கையிலான மிக மெல்லிய அடுக்குகளை பயன்படுத்தி ஒரு உயிரிம படிவ உறுப்பு உருவாக்கப்படுகிறது. இந்த அச்சாக்க முழு செயல்முறையின் போது திரவமாக்கப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனை பயன்படுத்தி கலன்கள் உயிர்ப்புடன் வைக்கப்படுகின்றன. அச்சாக்க நடவடிக்கையின் இறுதி கட்டத்தில் புற ஊதா ஒளி அல்லது அயனி கரைசல்களுடன் இந்த கட்டமைப்பு குறுக்காக இணைக்கப்படுகின்றது. திசுக்களின் மறுவடிவமைப்பு மற்றும் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு கலன்கள் வேதியியல் ரீதியாகவும் இயந்திர ரீதியாகவும் தூண்டப்படுகின்றன. பின்னர் முப்பரிமாண அச்சாக்கத்தின் ஊடாக உருவாக்கப்பட்ட உடல் உறுப்பு அடை காப்பியொன்றினுள் வைக்கப்படுகின்றது. முப்பரிமாண அச்சாக்கத்தின் ஊடாக உருவாக்கப்படும் உடல் பாகங்கள் தயாரானவுடன் உடனடியாகவே பயன்படுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் பிரிகாம் மற்றும் பெண்கள் வைத்தியசாலை மற்றும் ஹவார்ட் மருத்துவக் கல்லூரி என்பனவற்றின் ஆய்வாளர்களினால் கண்டுபிடிக்கப்பட்ட க்ரையோ பிரசர்வேஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் முப்பரிமாண அச்சாக்கத்தில் உருவாக்கப்படும் உடல் உறுப்புகளை உடனடியாக பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை. மறை 196 செல்சியஸ் பாகை வெப்பநிலையில் பேணி பாதுகாக்கப்பட்ட முப்பரிமாண அச்சாக்கத்தில் உருவான திசுக்கள் சிகிச்சைகளுக்காக உடன் பயன்படுத்த முடியும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 2018 ஆண்டில் அமெரிக்காவின் உட்டா பல்கலைக்கழகத்தின் உயிரியல் மருத்துவ பொறியியலாளர்கள் தசை நார் மற்றும் தசை நான் என்பனவற்றை உருவாக்கும் முப்பரிமாண அச்சாக்க முறையை அறிமுகம் செய்தனர். நோயாளியின் உயிரணுவை பெற்றுக்கொண்டு ஹைட்ரோஜெல் இழைகளை கொண்டு தசை நார் மற்றும் தசை நான் ஆகியன முப்பரிமாண அச்சாக்கம் செய்யப்படும் முறையே இந்த முறையாகும். இவ்வாறு உருவாக்கப்படும் உடல் உறுப்பு செயற்கை கல முறையில் வளர்க்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த செயல்முறை மிகவும் வியாகுலமானது, ஏனெனில் இணைப்பு திசு சிக்கலான வடிவங்களில் வெவ்வேறு செல்களால் ஆனது. எனவே ஆய்வாளர்கள் குழுவிற்கு முதலில் ஒரு சிறப்பு அச்சுப்பொறி தலையை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அது மனித உயிரணுக்களை அவர்களுக்கு தேவைப்படும் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் அச்சுப்பதிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த செயல்முறைக்காக விசேடமாக வடிவமைக்கப்பட்ட பிரின் ஹெட் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது. புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைமைகளில் பயன்படுத்தப்படும் முப்பரிமாண அச்சாக்க கருவிகளில் இந்த புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றது. முப்பரிமாண அச்சாக்க தொழில்நுட்பத்தின் ஊடாக உருவாக்கப்படும் தசை நார் மற்றும் தசை நான்கள் சிகிச்சைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. நோயாளியின் பாதிக்கப்பட்ட திசுக்களுக்கு பதிலீடாக புதிய திசுக்களை பயன்படுத்தி சிகிச்சை அளிப்பதற்கு முடிகின்றது. இதனால் மேலதிக திசு மாற்றீடு சிகிச்சைகளுக்கு அவசியம் ஏற்படுவதில்லை. திசுக்களை பதிலீடு செய்யும் சிகிச்சைகளின் போது நோயாளியின் உடலின் வேறும் ஒரு பகுதியிலிருந்து பெற்றுக்கொண்டே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறு செய்யப்படும் சிகிச்சைகள் அனைத்துமே 100% வெற்றியளிப்பதில்லை. எனினும் முப்பரிமாண அச்சாக்க தொழில்நுட்பத்தினால் இவ்வாறு நோயாளியின் உடலிலிருந்து திசுக்களை எடுக்க வேண்டியதில்லை. நோயாளியின் உடல் கலனிலிருந்து முப்பரிமாண அச்சாக்கத்தின் ஊடாக உருவாக்கப்படும் திசுக்களை கொண்டு செய்யப்படும் சிகிச்சைகளின் போது சிக்கல்கள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் வரையறுக்கப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தோல் முப்பரிமாண உயிரி அச்சாக்கம் காயங்கள் குணமாக்குதல்.
முப்பரிமாண உயிரி அச்சாக்க தொழில்நுட்பம் காரணமாக எதிர்வரும் காலங்களில் மாற்றுத்தோல் அறுவை சிகிச்சைகளுக்கான அவசியம் அருகிவிடும். மருத்துவர்களினால் ஒவ்வொரு நோயாளிக்குமே தனிப்பட்ட ரீதியில் தோள்களை முப்பரிமாண அச்சாக்கம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் விரைவில் உருவாகும். தோல் மாற்று அறுவை சிகிச்சை என்பது மிருகம் அல்லது மனித கொடையாளி அல்லது நோயாளியின் உடலின் வேறு ஒரு பகுதியிலிருந்து தோலை எடுத்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள தோல் பகுதியில் சிகிச்சை அளிப்பதனை குறிக்கின்றது. இதுவும் ஒரு வகையிலான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையாகும். பலத்த காயங்கள், தீக்காயங்கள், தொற்று நோய் நிலைமைகள், தோல் புற்று நோயினால் தோல் அகற்றப்படும் சந்தர்ப்பங்கள் போன்றவற்றில் இந்த சிகிச்சை முறைமை தற்பொழுது நடைமுறையில் உள்ளது. எனினும் இந்த சிகிச்சை முறையில் பல்வேறு அபாயங்களும் உண்டு என்பதனை மறுப்பதற்கில்லை. உணர்திறனை இழத்தல், நோய் தொற்று ஏற்படுதல், வடு ஏற்படுதல், ஒவ்வாமை மற்றும் புதிய தோல் நிராகரிக்கப்படுதல் போன்ற ஆபத்துக்கள் காணப்படுகின்றன என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால்தான் நோயாளியின் காயத்தின் மீது நேரடியாக இரு அடுக்கு தோலை அச்சிடும் தொழில்நுட்பத்தை உருவாக்கும் முயற்சியில் ஓக்ஹர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் விஞ்ஞானிகள் ஈடுபட்டனர். இந்த முப்பரிமாண உயிரி அச்சாக்க கருவியினை எல்லா இடங்களுக்கும் இடம் நகர்த்த முடியும் எனவும் இதனால் குறித்த முறை மிகவும் வெற்றிகரமாக சிகிச்சைகளை அளிக்க வழியமைக்கும் எனவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். நோயாளி ஒருவரின் காயத்தை ஸ்கேன் செய்து துல்லியமான தகவல்களை திரட்டி இந்த அச்சாக்க கருவிகளை கொண்டு அந்த காயத்திற்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. குறிப்பாக நோயாளியின் உடலிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட கலன்களினால் தோல் உருவாக்கப்படுவதனால் தோலில் ஒவ்வாமை ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் மட்டுப்படுத்தப்படுகின்றது. காயங்களை துரித கதியில் குணப்படுத்தக்கூடிய முப்பரிமாண அச்சாக சிகிச்சை முறைமை ஒன்றை டப்ளின் பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்கள் உருவாக்கியிருந்தனர். ஹைட்ரோஜெல்களை கொண்ட பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா முறைமை காயங்களை துரித கதியில் குணப்படுத்தக்கூடியவையாகும். இரத்த நாளங்கள். முப்பரிமாண உயிரி அச்சாக்கத்தின் முதன்மையான நோக்கமானது செயற்படக்கூடிய மனித உடற்பாகங்களை செயற்கையாக தயாரிப்பதாகும். உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சை முறைமைகளில் காணப்படும் பல்வேறு சிக்கல் நிலைமைகளை தீர்க்கும் நோக்கில் இவ்வாறு முப்பரிமாண அச்சாக்கத்தின் ஊடாக உடல் உறுப்புகளை உருவாக்கும் முயற்சியில் விஞ்ஞானிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். அமெரிக்காவில் உடல் உறுப்புகள் கிடைக்கப்பெறுவதற்காக காத்திருப்போர் பட்டியலில் சுமார் 100,000-க்கும் மேற்பட்டவர்கள் காத்திருக்கின்றார்கள். இவ்வாறு காத்திருப்பவர்களில் 4 பேர் வரையில் உறுப்புகள் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் உயிரிழக்க நேரிடுகின்றது. உடல் உறுப்பு கொடையாளிகளுக்கு காணப்படும் பற்றாக்குறையே இதற்கான பிரதான ஏதுவாகும். அமெரிக்காவில் 60% உடல் உறுப்புகளை தானம் செய்ய இணங்கியுள்ள போதிலும் 1,000 மரணங்களில் 3 உடல் உறுப்பு தானங்களே இடம்பெறுகின்றன. முப்பரிமாண உயிரி அச்சாக்க தொழில்நுட்பம் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பதற்கு உதவும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எனினும் சாத்தியமான அச்சிடப்பட்ட உறுப்புகளை உருவாக்க தேவையான இரத்த நாள கட்டமைப்புகளை உருவாக்க விஞ்ஞானிகள் சிரத்தை காட்டி வருகின்றனர். முப்பரிமாண அச்சாக்க தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட அனைத்து உடல் உறுப்புகளினதும் கலன்கள் மற்றும் திசுக்களின் இறப்பை தடுக்க பயனுள்ள தொடர்ச்சியான இரத்த விநியோகம் தேவைப்படுகின்றது. கடந்த 2021 அக்டோபர் மாதம் இஸ்ரேலின் டெக்னியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனத்தின் ஆய்வாளர்கள் திசு உள்வைப்புகளுக்கு இரத்த விநியோகத்தை சேர்க்க இரத்த நாள அமைப்புகளை முப்பரிமாண அச்சாக்கத்தின் மூலம் உருவாக்கியிருந்தனர். உடலின் இரத்த நாளங்களின் உள் அடுக்குகளிலிருந்து எடுக்கப்பட்ட என்டோலியல் கலன்களை ஆய்வாளர்கள் பல்மொழி கொலாஜன் சாரக்கடைக்குள் பொருத்தியதன் பின்னர் அந்த கட்டமைப்புகள் தன்னிச்சையாக வளர்ந்தன. எனினும் இவை நுண்குழாய்கள் மட்டுமே.
அவை செயற்கை கலன் திசு வளர்ச்சியை மேம்படுத்த பயன்படுகின்றன. அவை முழு உறுப்பையும் சீராக வளர்க்கும் அளவிற்கு இன்னும் வெற்றியளிக்கவில்லை. இதுவரை ஆய்வகத்தால் வளர்ந்த திசுக்கள் நோயாளியின் இரத்த நாளங்களுடன் பரிபூரணமாக ஒருங்கிணைக்கப்படவில்லை. தேவைக்கேற்ப உடல் உறுப்புகளை முப்பரிமாண அச்சாக்கம் செய்வதற்கான பயணம் இன்னும் நீண்ட நெடியது என்பதனை ஆய்வுகள் வழிகாட்டுகின்றன. எனினும் எதிர்காலத்தில் இந்த சிக்கல்களுக்கு தீர்வு கண்டு உடல் உறுப்புகளை முப்பரிமாண அச்சாக்கம் செய்யும் தொழில்நுட்பத்தை விஞ்ஞானிகள் எட்டிப்பிடித்து விடுவார்கள் என்பதனை மறுதளிப்பதற்கில்லை. விஞ்ஞான தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சி உடல் உறுப்புகளை அச்சிட்டு பொருத்தி கொள்ளும் மருத்துவ வித்தைகளை நோக்கி எம்மை உந்தி செல்கின்றது.